ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கருப்பு உளுந்து சாதம் அதாவது உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடணும் பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தியானது இப்போ உள்ள பசங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ சாப்பிட மாட்டுக்காங்க கண்டிப்பாக நம்ம எதை சாப்பிட்றோமோ அதே தான் குழந்தைகளும் சேர்ந்து சாப்பிடுவாங்க அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணும் பொழுது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி குக்கரில் வைக்கணுங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் குக்கரில் செய்யும் பொழுது இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்நாடகா பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கு தக்கன தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கர்நாடகா பொன்னி ரைஸ் கொஞ்சம் பொடிசாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் செய்யும் பொழுது நான் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரைஸு என்ன பண்ணுங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு முக்கால் கப்பு இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு அளவுகள் இப்போ ஜீரகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நான் வந்து டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உரிச்ச அந்த பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது பாருங்கள் ஹெல்த்தியானது உங்களுக்கு பூண்டு ஜீரகம் இந்த உளுந்து எல்லாமே சேர்த்து செய்யும் பொழுது இந்த உளுந்து பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கருப்பு உளுந்து என்ன செய்யுங்க நல்லா கொஞ்சம் மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க என்னென்னா வறுக்கும் பொழுது தான் ஒரு வலுவெழுப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம அந்த சாதம் செய்யும் பொழுது அல்லது உங்களுக்கு வலுவலுப்பாக இருக்கும் அதனால் என்ன செய்யுங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மனம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தே சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கத்திரிக்காய் கிச்சடியும் எள்ளு தொயையிலும் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் எள்ளு தொவையில் வந்து இதுக்கு வச்சு சாப்பிடும் பொழுது நல்லெண்ணெய் சேர்த்து பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அயன் சத்து இது வ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்கள் இப்போ உளுந்து ஓரளவுக்கு நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்துருங்க இப்போ ஜீரகத்தை அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுவும் என்ன செய்யுங்க மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா மனம் வந்து போதும் ஓரளவுக்கு அவ்வளவுதான் இதை என்ன பண்ணுங்க இன்னொரு பிளேட்ல இப்ப மாத்தி வச்சிருவோம் எல்லாமே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஹெல்தியான நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ் டிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பாருங்கள் உளுந்து அரிசி எல்லாம் சேர்ந்தாச்சு இப்போ என்ன செய்யுங்க வறுத்த அந்த அரிசியோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு நாலு தடவை களைஞ்சிடணும் பாருங்கள் அதுதான் இதில் மெயினானது என்னென்னா இந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் உங்களுக்கு அதனால அந்த மண் தூசி எல்லாமே இருக்கும் நல்லா அரிச்சா கூட சரிதான் அந்த உளுந்துலேருந்து கல்லை என்கிட்ட கல் கிடக்கும் அந்த உளுந்து உளுந்தில் அதனால் என்ன பண்ணுங்கள் நாலு தடவை நல்லா களைஞ்சிட்டு சுத்தமாக நல்லா தண்ணி வச்சு களைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு நார்மலாக எப்பொழுது வீட்டில் தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கர்நாடகா பொன்னி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு நான் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் ரெண்டு கப்புக்கு வந்து எட்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளப்பொடு ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அப்பூவையும் சேர்த்தாச்சு தேங்காய்ப்பு அந்த பூண்டு ஜீரகம் உப்பு இப்போ தேவையான தண்ணீர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்துட்டு என்ன பண்ணுங்கள் குக்கரில் நீங்கள் எப்போவும் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த வெரைட்டி ரைஸை வரைக்கும் என்றைக்குமே என்ன செய்ங்க இந்த நீங்கள் தண்ணி வச்சு களைஞ்சி எடுத்தீங்கல்ல அப்போ என்ன செய்யுங்க ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த ரைஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல உதிர உதிரவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் என்றைக்குமே வெரைட்டி ரைஸ் பொழுது அந்த அரிசியை என்ன பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட அந்த அரிசி நம்ம அந்த சாதம் செய்யும் பொழுது நல்ல உதிர உதிர இருக்கும் பாருங்க மூணு விசில் வச்சு முடிச்சுட்டேன் ஒரு அருமையான குக்கர்ல ஒரு உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள் வயசுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீடுகள்லேருந்து அந்த பசங்க வீட்டில் போய் பொங்கி கொடுப்பாங்க பாருங்கள் அவ்வளோ ஸ்பெஷல் இந்த உளுந்தம் சாதம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் கட்டாயம் கொடுக்கணும் உளுந்தங்களி உளுந்தஞ்சோறு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வேந்திரிச்சு பாருங்கள் இந்த உளுந்த சாதம் குக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கும் பொழுது என்றைக்குமே கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சு பாருங்க ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுது பிகினர்ஸ்க்கு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது கொஞ்சம் அளவில் குறைச்சி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு அருமையான டேஸ்டியான கருப்பு உளுந்த சாதம் எள்ளு துவையல் கத்திரிக்காய் கிச்செடி இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி